முரளி சாரோட படம். ஏன்னா லவ் பண்ணி தொலைஞ்ச போய் சொல்ல வேண்டியதுலயே அவர் போய் சேர்ந்திருப்பாரு. இல்ல அப்படி இருக்குங்களா, அது பயங்கரம். அது அந்த டைம்ல அது பெரிய ஹிட் அந்த படம் இல்லைங்களா? ஆமா. ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கல, இப்ப உள்ள பசங்க லவ் பண்ண சொல்ல வேண்டியதானே, இதுல என்ன பிரச்சனை இருக்குது? அந்த பொண்ணே சொல்லும், ஏன்னா லவ் பண்ணா வந்து சொல்ல வேண்டியதானடா, எதுக்கடா இவ்வளவு நேரம் வேணும். அவரு சமீபத்துல ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி, அவருக்கு ஆல்மோஸ்ட் 93 இயர்ஸ், அவர் ஒரு படம் பண்ணியிருந்தாரு மியூல் அப்படின்னு. அந்த படம் பாக்குறப்போ எனக்கு பெரிய ஷாக். நீங்க புதுசாக எங்களை பார்க்கவே முடியாது, ஏன்னா நீங்க பண்றது ரெகுலர் யூனிஃபார்மா அப்படி ஒன்று பண்ணுங்க, சும்மா ஏ நம்ம ரெகுலராக பண்றதா அப்படின்னு பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ன தொட்டுச்சு சார், நீங்க கண்டிப்பா சோல் ஃபில்லோ தான் பண்ணியிருக்கணும். புதுசாக தான் நினைச்சு, இன்னைக்கு இப்போ கற்றுக்கிட்டா அப்படின்னு நினச்சி நீங்க பண்ணியிருந்தா மட்டும்தான் என் மனசை தொட்டுக்க முடியும் சார். ஆமாம், நான் இன்னைக்கு தான் இதை புதுசாக பண்ணுறேன். இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க 153rd ஷோ அப்படின்னு. ஷோ 153rd, இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணது புதுசு தாங்க அப்படின்னாரு. நம்ம எம்ஜிஆர் சாரோட ஃபைட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முன்னாடி பேசுற மாதிரி நீங்க ரிச்சா இருக்கும், மான் கொம்பு வச்சிருப்பாங்க, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆர்ட்டுக்கான ஒரு விஷயமா அப்போ இருந்த மாதிரி நான் ஒரு பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து ஃபைட்ஸ் எல்லாமே கையில் அடிச்சுக்கிறது பறக்கிறது அதெல்லாம் தான் இருக்கும், ஆனால் அப்போ வந்து அது மார்ஷல் ஆர்ட்ஸாகவே இருந்துச்சு. மான் கொம்பை எல்லாராலையும் விளையாட முடியாது, சிலம்பத்தை எல்லாராலையும் விளையாட முடியாது. அந்த மாதிரி எராஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டாக போயிட்டே இருக்கிற எராஸில் நம்மளுடைய இன்புட்ஸை நம்ம எப்படி வந்து புதுசாக என்ன தான் பண்ண முடியும்னு ஏதாவது யோசிச்சுருக்கீங்க? இல்லை சார், இப்போ உள்ள ஜென்ரேஷன் கூட நம்ம பழகிக்கணும், மெஜாயிக்கணும், நம்ம பழசையே திணிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஓகே, அதுதான் மெயின் விஷயம். என்னென்னாச்சுன்னா இப்போ இருக்கிறவங்க, ஏ இப்போ நீங்கள் வந்து லவ் ஃபெயிலியர் ஆச்சு, நான் 10 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி பாருங்க, சிரிப்பாங்க. பார்த்தீங்களா, நீங்களே இம்மிடியட் ஆன்சர் கொடுக்குறீங்க. ஆனால் இவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு பியூரிஃபைடான ஒரு விஷயமா இருந்தது. அவ்வளோ பியூரிஃபைடாக இருந்துச்சு. என்ன இதயம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், முரளி சாரோட படம். ஏன்னா லவ் பண்ணி தொலைஞ்ச போய் சொல்ல வேண்டியதுலயே அவர் போய் சேர்ந்திருப்பாரு. இல்ல அப்படி இருக்குங்களா, அது பயங்கரம். அது அந்த டைம்ல அது பெரிய ஹிட் அந்த படம் இல்லைங்களா? ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப உள்ள பசங்க லவ் பண்ண சொல்ல வேண்டியதானே, இதுல என்ன பிரச்சனை இருக்குது? அந்த பொண்ணே சொல்லும், ஏடா லவ் பண்ணா வந்து சொல்ல வேண்டியதானடா, எதுக்கடா இவ்வளவு நேரம் வேணும். இல்ல சொன்னா நீ ஏதோ அதெல்லாம் ஒண்ணு கண்டவே இல்லை, வேண்டானா வேண்டான்னு சொல்ல போறேன், வேணும்னா வேணும் சொல்லும். இப்ப அந்த ஜென்ரல் இப்ப நம்ம அதனால என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நான் இப்ப படிச்சேன் சார், என்னன்னா ஹாலிவுட்ல கிளிண்ட் ஈஸ்ட்வுட் தெரியும் உங்களுக்கு, பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர், பெரிய ப்ரொடியூசர். அவர் சமீபத்தில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி, அவருக்கு ஆல்மோஸ்ட் 93 இயர்ஸ், அவர் ஒரு படம் பண்ணியிருந்தார் மியூல் அப்படின்னு. அந்த படம் பார்க்குறப்போ எனக்கு பெரிய ஷாக். 93 வயசில் ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, 93 வயசில் வந்து ஸ்விம் சூட் போட்டு ஒரு 2-3 பொண்ணுங்களோட ஒரு சின்ன டூயட் வேறு. இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள், கரெக்ட். அவங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருந்தா அந்த வேலையை பண்ணுவாங்க, கரெக்ட். அது எப்படி பண்ண முடியும்? 93 வயசுல எப்படிங்க ஒரு 3 சின்ன பொண்ணுங்க கூட அப்படி ஒரு ஆட்டம் போட்டுருப்பார்? அப்போ நம்ம நினைச்சு தோணுது என்ன அப்படின்னா, அவங்க அப்படி சும்மா படிச்சுக்கிட்டு இருந்தப்போ தெரிஞ்சது, அதே மாதிரி மேட் மேக்ஸ் இப்போ வந்துச்சு இல்லையா, அந்த படத்தினுடைய டைரக்டரும் 7 வருஷமா கதையில், அவரும் பெரிய ஏஜ் பர்சன். எப்படி இந்த ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தா, இவங்க சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லாமே இப்போ உள்ள ஆளுங்க கூட வச்சு ஹெல்ப் பண்ணி, ஓகே இது இப்படி எழுதலாம் இப்படி எழுதலாம், அவங்களோட டிஸ்கஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் நம்மளுக்கு இன்னும் புதுசாக செய்யக்கூடிய விஷயமா தோன்றுறது. இப்போ நம்மளோட எங்கிட்ட நாம ஒன்று கம்போஸ் பண்ணியிருப்போம், நம்மளோட அசிஸ்டன்ஸ் வருவாங்க இல்லையா புது புது பசங்களா, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4th பசங்க வந்துட்டாங்க, 4th செட்டப். ஏன்னா எவ்ரி 5 இயர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க பசங்க, ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க மாஸ்டர் ஆகணும்ல அப்படியா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வந்து அவங்களும் ஒன்று கம்போஸ் பண்ணால், இது நல்லா இருக்குப்பா, இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய லெவலில் வந்துடுது. ஸோ புதுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாச்சுன்னா நம்ம நியூவாக இருக்கலாம் தோணும். பட் ஆனால் எனக்கு புதுமைப்படுத்தலான்றப்போ சண்டையில் என்னையா புதுமைப்படுத்துறது, நம்மளை ஒருத்தன் பேசிட்டான் நம்ம அவனை அடிக்க போகிறோம், வலது கை இடது கால் கரெக்டாக இல்லை, அதுதான் அந்த அடிக்கிறதுல இதுதான் சார். இப்போ அடிக்கிறதுங்கிறது இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அடிச்சுக்கிட்டாங்க, இதே தானே அடிச்சுக்கிட்டாங்க. ஆமாம், ஓகே, கேமராமேன்ஸ். இதை நீங்கள் எந்த ஆக்சஸில் எந்த பெர்ஸ்பெக்டிவில் எடுத்து காட்டுறீங்க, என்ன எவ்வளோ அழகாக காட்டுறீங்க, எவ்வளோ டீட்டெயிலிங் காட்டுறீங்க, இதை வந்து ஓ இப்படிலாம் காட்டுறாங்க, அடடா சின்ன கீழே விழுறத வேற, இது எப்படி வந்துச்சு, 360 காமிச்சு, இதுதான். ஸோ பார்க்குற பார்வையே புதுசாக்குறாங்க. ஓகே, நான் லண்டனில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்டேஜ் ஷோவுக்கு போயிருந்தேன், அங்கே வந்து ஒரு கலைஞர் வந்து அவர் அந்த ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தார். ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ
பின்னாடி மியூசிக், லைவ் ஷோ. கூட்டம்லாம் பெருசாக கிடையாது, ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருந்தேன். அறியாமல் எனக்கு கண்ணில் தண்ணி வருது, அப்படியே தண்ணி வந்துச்சு. இப்படி பண்ண அவர் பர்ஃபார்மன்ஸில் அப்படி பார்த்துட்டு கண்ணு கலங்க வச்சுட்டானேமே, எப்படி இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஷோலாம் முடிஞ்சக்கப்புறம் அவர் கூப்பிட்டு பேசிக்கிட்டு அவர் சொன்னார், அந்த ஷோ வந்து ஆல்மோஸ்ட் அவர் 180 ஷோ பண்ணியிருக்கார். 180 ஷோ, ஓகே. 180 ஷோ பண்ணவர் எப்படி என் மனசை தொட வைக்க முடியும்? அது அவருக்கு ஆர்டிஃபிஷியலாக மாறி இருக்கும் இல்லைங்களா? கரெக்ட். உணர்வு பூர்வமாக பண்ண முடியாது, பழகி போயிருக்கும், பழகி போயிருக்கும். அப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், சார் டெய்லி பண்ணி பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களை பார்த்தப்போ எனக்கு அழுகை வந்துச்சு சார், அது எப்படி உங்களால் முடியுது? நீங்கள் புதுசாக எங்களை பார்க்கவே முடியாது, ஏன்னா நீங்கள் பண்ணுறது ரெகுலர் யூனிஃபார்மாக அப்படி ஒன்று பண்ணுங்க, சும்மா ஏ நம்ம ரெகுலராக பண்ணுறது தான் அப்படின்னு பண்ணியிருப்பீங்க, ஆனால் என்னை தொட்டுச்சு சார், நீங்கள் கண்டிப்பாக சோல் ஃபில்லோ தான் ஒன்று பண்ணியிருக்கணும், புதுசாக தான் அதை நினச்சி இன்னைக்கு இப்போ கற்றுக்கிட்டேன் அப்படி நினச்சி நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் என் மனசை தொட்டுக்க முடியும் சார். ஆமாம், நான் இன்றைக்கி தான் இதை புதுசாக பண்ணுறேன், இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க 183rd ஷோ அப்படின்னு, ஷோ 183rd இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணது புதுசு தாங்க அப்படின்னார். எப்படி அதை உங்களுக்கு புதுசாக ஃபீல் பண்ண முடியுதுன்னு கேட்டப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சார் நான் பழைய ஆள், நான் பண்ணுற விஷயம் பழைய விஷயம், ஆனால் எனக்கு எதிர்த்தாப்பில் உட்கார்ந்துருக்கிற ஆடியன் டெய்லி புது புது ஆள் தான் சார், நான் அவரை புதுசாக தான் பார்க்குறேன், அவருக்கு புதுசாக தான் சார் நான் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கரெக்ட்.